இந்த வீடியோவை வழங்குவோர் ஜோபா ஒயிட் சோப். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் உழைப்பதற்கு எந்நேரமும் தயாரானவர். எந்த ஒரு விஷயத்தினாலும் மிக கடுமையாக உழைப்பவர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தனது மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியிலேயே மங்கள நாயகன், மங்கள காரகன், பூமி காரகன், இரத்த காரகனான செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 7 வருட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பொன்னான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பீடாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து செய்ய முடியும். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அதை ஸ்திரமாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட வெளிப்படும். உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் மேம்பாடு, நல்ல ஆரோக்கிய மேம்பாடு என்பது உங்களுக்கு ஏற்படும். குழப்பம் அடைந்திருந்த அனைத்து காரியங்களிலும் ஒரு தெளிவான தன்மை வெளிப்படும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. அதிகமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயை உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பு. அதுவும் அவர் ராகுவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பு. தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களிடம் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் எல்லாமே நீங்கிடும். மூன்றாம் மனிதர்களுடைய ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். யாருன்னே தெரியாது வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஒரு நல்ல ஆளுமை கிரகமான செவ்வாய் ராசியில் சஞ்சாரம் செய்கிறது மிக மிக வலுவான அமைப்பு. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். தயங்கி தயங்கி பேசின காலம் போய் எந்த ஒரு விஷயத்தினாலும் நீங்கள் வந்து தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும். புதியதாக மனை வாங்குவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. கலைத்துறையினரை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமைகள் இருந்தாலும் பாக்கியங்கள் நிறைய கிடைக்கப்பெறுவீர்கள். நிறைய பணம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசியல் துறையினரை பொறுத்தவரை மேலிடத்துடன் இருந்து வந்த அரசல்கள் உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய தன்னிறைவை நீங்கள் அடைவீர்கள். புதிய உச்சத்தை தொடுவீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். அந்த மாதிரி இருக்க அற்புதமான ஒரு காலகட்டம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடுமனை வாய்ப்புகள் கைகூடி வரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் மிக முக்கிய நபர்களுடைய தொடர்பும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீர்கள். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் மூலம் பல பேருக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய பேருக்கு உதவியாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு நிறைய செய்வீங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க சின்ன சின்ன ஆப்ரேஷன் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு அவசியம். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறத சரியான முறையில் கையாளுங்க. வேலை வாய்ப்பினுடைய ஒரு மாற்றம், நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு ஒரு தொழில் செய்வீங்க, உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வேறு ஒரு உத்தியோகத்துக்கு மாறுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வந்திருக்கு, கைகூடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலகட்டத்திற்கு பிறகு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றம் என்பது ஏற்படும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு ஜோதிட பலன் வீடியோவிலோ அல்லது வேறு ஒரு ஜோதிட பதிவிலோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பாக்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.